டீசல் வண்டி யூஸ் பண்ணுறவன் புத்திசாலி. அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் கார் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது வண்டி பொருத்தி. இது இந்த வீடியோ பண்ணதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே நேரத்தில் டீசல் வண்டியா இல்லை பெட்ரோல் வண்டியா ரெண்டு வண்டியில் எந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, வெல், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் அதில் பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்மளுடைய வீடியோஸ் பற்றி சேனல் பற்றி சொல்லுங்கள். வீடியோ போடுற எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, வீடியோவில் போகலாம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது மைலேஜ். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள் சிட்டியில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போது பெட்ரோல் வண்டியை விட டீசல் வண்டியானது ஒரு 20 to 25% ஜாஸ்தியாகவே மைலேஜ் கொடுக்கும் சிட்டியிலேயே. இது ஹைவே அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா பெட்ரோலை விட டீசல் வண்டி 30 to 40-45% மைலேஜ் ஜாஸ்தி கொடுக்குறது கூட இருக்க தான் செய்து டீசல் வண்டியில். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 650 கிலோமீட்டர் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பெட்ரோலை விட டீசல் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் வரைக்கும், 3000 to 3500 ருபீஸ் வரைக்கும் ஃபியூல் காஸ்ட்டில் வேரி ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பெட்ரோல் வண்டி சிறந்ததா டீசல் வண்டி சிறந்ததா அதே நேரத்தில் எது பெட்டரான இதாக இருக்கும் அப்படின்ற இந்த கம்பேரிசன் இதெல்லாமே பார்க்கக்கூடியது உங்களை மாதிரி என்ன மாதிரி மிடில் கிளாஸ் மட்டும்தான். ரிச் பீப்புள்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம அவங்க பார்க்க போகிறதே இல்லை, அவங்களுடைய இது வேறு. நம்ம தான், நம்மளுக்கு ஒரு ஒரு ரூபாயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் சரி சறுக்கிறதுக்கும் சரி ரெண்டுக்குமே எப்போவுமே பணத்தை பார்த்து செலவு பண்ணணும் அப்படிம்பாங்க. நமக்கு லாபகரமாக இருக்கிறது டீசல் தான். நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறீங்க, டேங்க் ஃபில் பண்ணுறீங்க வண்டியில், ஃபுல்லிலேருந்து ஆஃப் டேங்க் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு நெடும் தூரம் நீங்கள் பயணம் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் டீசல் வண்டியில். அதே இது ஃபுல்லிலேருந்து எம்டி வர்றதுக்குள்ளே பேர் மினிமம் ஒரு 700 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டியிருப்பீங்க. இதே இது பெட்ரோல் வண்டி அப்படின்னு வரும்போது அந்த 700 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை டேங்க் ஃபில் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை டேங்க் பெட்ரோல் கன்ஃபார்மாக வரும். இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டு 101 ரூபா, நாளைக்கு 102, 103, 104 ஏறிட்டே தான் போக போதே தவிர இறங்க போகிறதில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஆனால் நியூஸில் நியூஸ் பேப்பரில் அதில் இதில்னு சொல்லி சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, பார்த்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். இப்போ பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 7 to 8 ரூபா தான் விலை வித்தியாசம். இதில் என்ன பெருசாக வித்தியாசப்பட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி வச்சுருக்க ஒரு நபரையும் ஒரு டீசல் வண்டி வச்சுருக்க ஒரு நபரையும் ஒரு மாதம் ஃபியூல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் அதில் இருக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அதை வச்சு தான் சொன்னேன் டீசல் வண்டி பெட்டரானதாக இருக்கும் அப்படின்னு. இதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி நீடித்துளைக்கும் தன்மை டீசல் வண்டியில் அது ஜாஸ்தி. எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு மாருதி 800, ஒரு ஆல்டோ இந்த மாதிரியான ஒரு 5 பேர் போகக்கூடிய ஒரு தனிநபர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார். இந்த கார் ஒரு 10 வருஷம் வர்றதோ 15 வருஷம் வர்றதோ நம்ம ரொம்ப பெரிய விஷயமாக பேசுகிறோம். இதே இது ஒரு டீசல் லாரி, ஒரு டீசல் பஸ்ஸு, ஒரு டீசல் இன்ஜின் உள்ள ஒரு ட்ரெயின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1980 உள்ள லாரியை இன்றைக்கும் எஃப்சி பண்ணி ஓடிட்டுருக்கத நீங்கள் மேபி பார்க்கலாம். கொஞ்சம் டீப்பாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஒரு வேலை இப்போ தெரியலைன்னா கூட உங்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் நீங்கள் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதிலேயே 80s உள்ள பஸ்லாம் இன்றைக்கும் ரெடி பண்ணி ஓடிட்டுருக்காங்க. பொதுவாக டீசல் வண்டி வச்சுருக்கவங்க அதை விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ரெடி பண்ணி ஓட்டுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பெட்ரோல் வண்டியில் பிக்கப் ஜாஸ்தி, டீசல் வண்டியில் இழுவை திறன் ஜாஸ்தி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியரை போட்டு வண்டியை விட்டுறோன்னா வண்டி பிச்சுக்கிட்டு போகும் பெட்ரோல் வண்டி. டீசல் வண்டி பிச்சுக்கிட்டு போகாது, கொஞ்சம் அமைதியாக தான் போகும். அட் த சேம் டைம் என்ன வித்தியாசம் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு பெட்ரோல் வண்டியில் 7 பேர் ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா வண்டி அந்த பிக்கப் அந்த இழுத்துட்டு போகிற அந்த இது கம்மியாயிரும், வண்டி திணறும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதே இது நீங்கள் 5 பேர் போகக்கூடிய ஒரு டீசல் வண்டியில் 7 பேர் போகிறீங்கன்னா அந்த மாதிரி வண்டி திணறாது, அசால்ட்டாக இழுத்துட்டு போகும். அதுதான் பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதனால தான்
வேர்ல்டு வைட் எல்லா பெரிய பெரிய மிஷினரிஸ் ஏற்றுறதுலேருந்து பெரிய பெரிய கூட்ஸ் ஏற்றுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் த வேர்ல்டு டீசல் வண்டி யூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது ப்ராப்ளம் இன்ஸ் இன் டீசல் வெஹிக்கிள்ஸ். பொதுவாக டீசல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை பார்த்தாலே அலறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், வண்டி நிறைய செலவு வைக்கும் அப்படின்றது. பட் அது ஒரு வகையில் உண்மை, ஆனால் உண்மை கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் டீசல் வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில் வந்த காலங்கள்லேருந்து ஒரு 2000 இப்படி சொல்லலாம், 2002-2005-8 இந்த மாதிரியான இயர், அதாவது BS3 வர்ற வரைக்கும் டீசல் வெஹிக்கிள்ஸில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது உண்மை. பெட்ரோல் வண்டி மாதிரி டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டியோட கம்பேரிசன் என்னென்னா, பெட்ரோல் வண்டி சின்ன ஒரு 5 பேர் 4 பேர் போகக்கூடிய காராக மட்டும்தான் வந்திருக்கு. டீசல் வண்டி தான் பெரிய வண்டியிலேருந்து எல்லாமே வந்திருக்கு. ஸோ டீசல் வண்டிங்கள்ல பிகினிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்பிள் நாய்ஸ் ஜாஸ்தி இருக்கும், வண்டியில் அதே மாதிரி புகை நிறைய இது பண்ணும், அதே மாதிரி வண்டி மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது காலப்போக்கில் ஒரு BS3 ஆகும்போது, BS4 ஆகும்போது கம்ப்ளீட்டாக அது சேஞ்ச் ஆகிருச்சு. இது உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டீசல் வண்டி ஒரு 2008 2010-11 வந்த ஒரு ஸ்விஃப்ட் கார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி நல்லாவே இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. உங்களுக்கே தெரியும் டீசல் எவ்வளோ, ஸ்விஃப்ட் வண்டி எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய வண்டிங்க இருக்குது. BS4 அது நார்மலாகிடுச்சு. BS6 இன்றைக்கி வர டீசல் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் மேக்ஸிமம் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. வண்டி கேபின் உள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வெளியில் நின்னாலும் சரி, பெரிய நாய்ஸ் டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் பொதுவாக டீசல் வண்டியில் இருக்கும் அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடியது. இப்போ இதை ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விட்டாரா பிரிசா மாருதி வண்டி ஒன்று ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு 3 மாதம் கழித்து அந்த வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் கூட சிங்கிள் கிராங்க், அதிகபட்சம் ஒரு 2 இல்லை 3வது கிராங்கில் வண்டி ஆன் ஆயிரும். அந்த அளவுக்கு இப்போ வர்ற டீசல் வண்டி எல்லாமே பெட்ரோல் வண்டியிலேருந்து எந்த வகையிலையுமே லோவராக இருக்கிற மாதிரியான வண்டியாக இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, டீசல் வண்டியினுடைய மெயின்டெனன்ஸ், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டீசல் வண்டியில் இன்றைக்கி வர டீசல் வண்டி அப்படின்னு பார்த்தோன்னா, பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் அதிகபட்சம் ஒரு 2000 ரூபா 1500 ரூபா டிஃப்ரெண்ட் வரும் மெயின்டெனன்ஸ் செலவுன்றது. அதை விட அதிகமாகலாம் வர்றதில்லை. இதுதான் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உள்ள டீசல் வெஹிக்கிள்ஸ். நம்ம ஓல்டேஜ் வண்டிங்களை ஞாபகம் வச்சுட்டு டீசல் வண்டினாலே எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் மெக்கானிக் கிட்டேயும் சரி, அதே மாதிரி பப்ளிக்லேயும் சரி, ஒரு மெக்கானிக் பொறுத்த வரைக்கும் அதை பப்ளிக் கிட்ட ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயமாக சொல்லி வச்சுருக்காங்க, மிரட்டி வச்சுருக்காங்க. பப்ளிக்லேயும் சரி, போதுமான ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால டீசல் வண்டினாலே அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்றது இருந்துச்சு. அது பழைய காலத்தில் எப்போ BS4 வந்துச்சோ அப்போவே டீசல் வண்டிங்கெல்லாம் நார்மலாகிடுச்சு, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. BS6 ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸ்டேரிங்கில் வைப்ரேஷன்லேருந்து எதுவுமே இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர்னு சொல்லலாம். இப்போது என்னடா இவன் டீசல் வண்டியை பற்றி மட்டுமே ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறானே, ஒருவேளை இவன் டீசல் வண்டி வச்சுருப்பான் போல் அப்படின்னு நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது உண்மை இல்லை. ஆல்மோஸ்ட் நான் 7 இயர்ஸ் யூஸ் பண்ணது பெட்ரோல் வண்டி தான். அதனுடைய அனுபவத்தில் தான் நான் பெட்ரோல் அண்ட் டீசல் வண்டியினுடைய கம்பேரிசன் பற்றி நான் ஒரு வீடியோவாகவே பண்ணினது. இதில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூ. இப்போ ரீசேல் வேல்யூன்றது பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா, டீசல் வண்டி ஜாஸ்தி இருக்கும். அது ஏன் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? இந்தியன்ஸினுடைய மென்டாலிட்டி, ஒரு 5 ரூபா பொருள் 50 ரூபா உழைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ரெண்டாவது, நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளோ எதுவுமோ அது அதிகப்படியான நமக்கு செலவை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றதே, நம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி யோசிப்போம். அதில் தான் டீசல் வண்டிங்க பெட்ரோலை விட ஒரு நல்ல ஒரு ரீவேல்யூ நமக்கு குடிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஒரு பொதுவாக எல்லோரும் சொல்ல, பெட்ரோல் வண்டி வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் அதிகப்படியாக நான் சொல்கிறத கேட்டது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விட்டாரா பிரிசா ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு 8 லட்சரூபா வருது, அதே இது டீசல் வண்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10.5 லட்சரூபா வந்துடும். 2.5 லட்சரூபா ஜாஸ்தி கொடுத்து கிறுக்கன் தான் அந்த வண்டியை வாங்குவான் அப்படின்னு பொதுவாக பெட்ரோல் வண்டி வாங்குறவங்க சொல்லுவாங்க. அப்படி 2.5 லட்சரூபாய்க்கே நம்ம ஃபியூல் போட்டுற போகிறோம், எதனால் அவ்வளோ காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெட்ரோல் வண்டியை இப்போ நம்ம ரீசேல் பண்ணுறோம், யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட்டு 2013 வண்டியை ஒருத்தர் சேல் பண்ணுறாரு பெட்ரோல் வண்டியை அப்படின்னா, அந்த வண்டி
2.5 லட்சரூபாலேருந்து 3 லட்சரூபா போகிறது பெரிய விஷயம், எவனும் வாங்க மாட்டான். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பெட்ரோல் வண்டி வாங்க மாட்டாங்க. இதே இது டீசல் வண்டின்னு பார்த்தீங்கன்னா 4 to 4.25, 4.5 அந்த மாதிரி லேக்ஸ் போகும். அது இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அந்த 2.5 லட்சரூபா அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நீங்கள் அந்த வண்டியை சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். பட் அதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன லாபம் டீசலில் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அத்தனை வருஷம் அந்த வண்டியை, அதில் உங்களுக்கு ஃபியூல் காஸ்ட் அப்படின்றது ஒரு மாதத்துலேயே பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் ஆல்மோஸ்ட் எவ்வளவோ அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். அதே இது நீங்கள் அத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுற உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால தான் டீசல் வண்டி எல்லோரும் விரும்புகிறது, ரீவேல்யூ டீசல் வண்டிக்கு ஜாஸ்தி இருக்கிறது. இந்த எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஒரு இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருந்தது. இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முபாரக் ஹுசைன். தேங்க்யூ.